பூமி சிதாத் சரியில்லை இப்போ ஆறுமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து தாங்க சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது லேக்காட்டேருந்து ஃபோனே வரவே இல்லையே அப்படி லேகாக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா என்ன எதுவும் தகவலையே தெரியலையே ஃபோன் பண்ணுறதுன்னு நம்ம நம்பரை வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது லேகா லேக்கா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சித்தார்த்துக்கு சித்தார்த் நான் தான் லேக்கா பேசுகிறேன் நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துருப்பேண்ணே ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்களே வந்து ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னங்க ஆச்சு நான் வந்து அதை தொடர்ந்து வெளியில் கொண்டு வந்து எதாவது பண்ணலான்னு பார்த்தேன்னா அது முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது எஸ்கேப் ஆகி போயிடுச்சு அதை தானங்க அப்பயே சொன்னேன் எல்லாமே பாவம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்படியெல்லாம் ஐயோ பாவம்லாம் பார்க்க முடியாதுங்க இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கே வந்து திருப்பி வர அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இதை பற்றி எனக்கு நம்பிக்கையே இல்லை கரெக்டாக அது நீங்கள் ஒரு இடத்துல வந்து விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்து என் வீட்டை வந்து பழி வாங்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க எனிவேங்க நீங்கள் எனக்கு உடலுக்கு செஞ்சிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டல்ல சித்தார்த்து அதால் உன் வீட்டில் அடிக்கடி வந்து மாயாஜால வேலையெல்லாம் நடக்க போது பாருன் உன்னை போட்டு பாடாப்படுத்த போகிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ப லேக்கா ஒரு பக்கம் சித்தார்த் வந்து அப்படியே ராணி ரூம்குள்ளே வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க கதை வந்து டக்குன்னு வந்து துறக்கிறாங்க என்னையா நீ இது மாதிரி கதை டக்குன்னு துறக்கிறீ அப்படின்னு சொல்லி ராணி வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் சண்டை தானா நானும் தெரிஞ்சே இங்கே வந்த மாதிரி பேசுகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இதுவே நான் சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியா நீ சொன்னால் மட்டும் நான் எல்லா விதத்துலேயும் நான் நம்பணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ப ராணி உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராணி முதுகுல நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருளோட உருவத்தை வந்து வரைஞ்சிருக்கு போல இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம சித்தார்த் என்னடா அது இது மாதிரிலாம் ஒரு உருவப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப ராணி உன் முதுகு பின்னாடி நீ எதுவும் பச்சை இருந்தியா அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இந்த விஷயத்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா என்ன ராணி விளையாட்டு பண்ணுறியா இல்லை ஏன் கணக்கு தான் தெரியுதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது எங்கேயா இருக்கு கண்ணாடியில் திரும்பி பாருனோடனே திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல நம்ம ராணிக்கு ஆனால் இனிமேலே இருக்குது ஐயோ தான் லேக்கா ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் இப்போ இது மாதிரிலாம் நடக்குது யார்கிட்டே நம்ம உதவி வந்து கேட்குறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு திருப்பினி பால்கனி இடத்துக்கே வந்துடுறாங்க ஐயாட்ட வந்து கேட்போம் பரமேஸ்வரன் ஐயாவுக்கு வந்து தெரியாத விஷயம் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போய் பார்த்தா பரமேஸ்வரன் ஐயா வந்து சுற்றி வந்து எங்கேயுமே இல்லை நம்ம வினை வந்து எங்கேயுமே இல்லாத காரணத்தினால நம்பூதிரிக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லி நம்பூத்திரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லு சித்தார்த்து அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரிலாம் அடிக்கடி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பேர் எதிர்ச்சியாக பட்டமாக ஆயிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சாமி உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இவரை போய் பார்க்கணும் இவரை போய் பார்த்தோன்னே வந்து பிரச்சனையை வந்து அடிக்கடி வந்து வரதை தவிர்க்கலாம் ஆனால் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃப்ரீயாகல அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி போகிறதுங்கிறது அவ்வளோப்பட்ட ஈஸியான விஷயம் வந்து கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சாமி என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம சித்தார்த்து போயிட்டுருக்குறப்ப அந்த சாமியாரை வந்து காட்டுறாங்க அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு உடனே வந்து கண் முழிக்கிறாரு ஆப்போசிட்டில் அவரோட சிஷியன் வந்து இருக்காங்க அந்த சிசியன்கிட்ட பேசுகிறாங்க இப்போ சித்தார்த்துன்னு ஒருத்தர் வந்து வர போகிறாரு அவங்களுக்கு ராணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு தான் வராங்க அவங்க மனைவியை காப்பாற்றணும்னு சொல்லி அவனுக்கு அம்புட்டு பாசம் ராணி மேலே ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டான் இன்னொன்று அவனுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் இதே தெரியாமல் தான் வராரா சாமி ஆமாம் சின்னதாக ஒரு பரிகார பூஜை வந்து இங்கேயே வச்சு சித்தார்த்தை வச்சு பண்ணிட்டா நிச்சயம் அவனும் அவன் குடும்பமும் வந்து பாதுகாப்பாக ஆகிடுங்கிற மாதிரி தான் அந்த சாமியார் முதல்ல வந்து சொல்லிடுறாங்க சரி சாமியார் நிச்சயம் நல்ல விதமாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேப்ச்சுவலாம் வந்து வெளியில் வந்து போகிறாங்க சாமியாரோட அசிஸ்டண்ட்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பேசுனாங்க ஐயா வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு யாரையும் வந்து உள்ளே விடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா யாராக இருந்தாலும் இங்கே வெயிட் பண்ண சொல்லணும் அப்படியே அவங்க மட்டும் கடைக்கு வந்து போகிறாங்க அந்த நேரம்னு பார்த்து சித்தார்த் வந்து வந்தோன்னே அப்படியே கார் பாட்டிட்டு வந்து நிற்கிறாங்க உடனே சித்தார்த்த் வந்து கேட்குறாங்க ஐயாவை பார்க்கணுன்னு ஐயா வந்து தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது யாரும் உள்ளே பார்க்கக்கூடாது அச்சோ இதே தானே நம்புதிரின்னு சொன்னாங்க இது மாதிரி ஆகிடுச்சே இப்போ எப்படி தான் வந்து நான் ஒதுக்கி கேட்குறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதான் என்னோடய கார்டு இந்த கார்டை வந்து வச்சுக்கோங்க ஐயா எப்போ கண்மொழிக்கிறாரோ எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து போகிறாங்க கார் எடுத்துகிட்டு நம்ம சித்தார்த்து ஊர் பக்கம் அந்த சாமியாரோட ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட்டு வந்து வராங்க வந்தோடனே சித்தார்த்துன்னு ஒருத்தர் நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன் என்ன காரியம் பண்ணி வச்சேன் நான் என்ன சொன்னேன் யாராக இருந்தாலும் இங்கே வெயிட் பண்ண சொல்லு நான் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் தானே சொன்னேன் இதுதான் இந்த நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னோடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க சாமியாரோட ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் நான் தான் எனக்கு அப்புறம் தான் இவங்க எல்லோரும் இருக்காங்க நீங்கள் சித்தார்த் தானே ஆமாம் இப்போ கொடுத்துருக்குற விசிட்டிங் கார்டு மூலியமாக தான் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து பண்ணேன் நீங்கள் உடனே இங்கே திரும்பி வரணும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கேன்னோடனே சித்தார்த் வந்து காரை திருப்பி மாதம் வந்து திருப்பி வந்து இந்த இடத்துக்கே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோன்னே வந்து ரொம்பவே சந்தோஷம் சாமி கூப்பிட்டதுக்கு வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வெளியில் வந்து நிற்கிறாங்க சித்தார்த்தனை நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடனோடனே சாமியார் வந்து தவம் இருக்காங்க அதே சந்தர்ப்பத்தில் நம்ம சித்தார்த்து வந்து கூப்பிட்டோன்ன உள்ளே வந்துடுறாங்க உனக்கு பேர் அதிர்ச்சி தகுற மாதிரி ஏகப்பட்ட தகவல் வந்து இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து இப்போக்கும் முன்னாடிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அவங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து சாமியாரோட அசிஸ்டண்ட் வந்து நோட் பண்ணுறாங்க என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாரு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க அப்போனு பார்த்து தான் அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு லேக்கான ஒரு பொண்ணு தெரியும் இல்லைப்பா ஆமாம் அவங்க தான் உன் குடும்பத்தையே காப்பாற்றணும் அந்த பொண்ணை காலில் கையில் விழுந்தாவது நீ என்ன பண்ணணுன்னா அந்த பொண்ணை வந்து பத்திரமா உன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க ஏன்னா அவங்க நினச்சா மட்டும்தான் உன் பொண்டாட்டியே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குன்னு சித்தார்த்து மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க உடனே வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாங்க சாமியார்கிட்ட என்ன சாமி ஃபஸ்ட்டு கிட்டே என்ன சொன்னீங்க ஒரு பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னீங்க ஃபஸ்ட்டு என்றானா ஆபத்து யாருக்கு நீங்கள் ராணிக்கு இல்லை சித்தார்த்துக்குன்னு தான் சொன்னீங்க இப்போ என்றானா அப்படியே மாற்றி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே லேக்கா தான் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க பிள்ளைக்கு அவங்க ஒரிஜினல் கெட்டப் வந்து வராங்க நெலஞ்சிக்கிட்டே வந்து அசிஸ்டன்ட் சாமியார் வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்குது ஒரிஜினல் சாமியார்கிட்ட வந்து குடுகுடுன்னு போய் பார்க்குறாங்க அவங்க ரூமில் வந்து ஃபேனில் இது மாதிரி போல இருக்குது அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சாமி சாமி நான் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க லேக்கா வந்து அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க என்னடா உன் சாமியாக இருக்கும் உனக்கும் வேறு வேலையே இல்லையா நானும் சித்தார்த்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நீ சும்மானு விடவே மாட்டியா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி இருந்தாலும் சக்தியை திருப்பி வந்து மீட்டெடுக்கணுன்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தடுக்கிறீங்க அதுக்காக தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட விஷயம் சித்தார்த்தை கூப்பிட்டு வச்சு அந்த பூஜையை பண்ணிட்டா நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது சித்தார்த்தை வந்து காப்பாற்றிடுவீங்க அது மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அந்த உங்களுக்கு நான் அது மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் செஞ்சுருக்கேன் நீங்கள் எதுக்கடா இதுக்குள்ளே வந்து வரீங்க நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பார்த்துருந்தா நான் மாட்டுக்கும் என் வேலையை பார்த்துருப்பேன்ல என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு லேக்கா மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க இந்த பக்கம் சித்தார்த் வந்து அந்த லேக்காவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அவங்கள நினச்சா மட்டும்தான் உன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் குறிப்பாக உன் மனைவியங்கிற மாதிரி சொன்னாங்களே இப்போ நம்ம எப்படி வந்து கூப்பிட போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து திங்க் பண்ணுறாங்க சித்தார்த்த் நீ எங்கே சுற்றினாலும் திருப்பி என்கிட்ட தான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் லேக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்